பத்து நம்ம சாப்பிடக்கூடிய சிறு பானங்கள் தேநீர். நமக்கு தெரிஞ்சது தேநீர், தேநீர் வந்து ஒரு 250 வருஷமா அதையே நம்ம வந்து முன்னுரிமைப்படுத்தி அதை மட்டுமே சாப்பிடுறோம். 250 வருஷத்துக்கு முன்னாடி எதை குடிச்சிருப்போம்? அப்பவும் நம்ம வந்து ஒரு தாகத்திற்கும் ஊக்கத்திற்கும் உற்சாகத்திற்கும் சில பானங்களை நம்ம குடிச்சிருப்போம். அது பெரும்பாலும் எப்படி இருந்தது எங்களுடைய பதார்த்த குண சித்தம் அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க. கரிசலாங்கண்டி முசுமுசுக்கு குடிநீர். இப்ப எப்படி தேநீர் சொல்றாங்களோ அன்னைக்கு குடிநீர்னா அந்த இலைகளை அவித்து வடித்து எடுக்க குடிக்கக்கூடிய தண்ணீர் தான் குடிநீர் அப்படிங்கிறது. கஷாயம்னு இன்னைக்கு ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது அந்த குடிநீர் தான். அதுல ரொம்ப நான் பல வீடுகள்ல இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. நாம அதை ரொம்ப முக்கியமா செய்யணும். என்னன்னா நம்ம போய் எல்லாரும் மாச ஜாமா வாங்க போகும்போது கொஞ்சம் காபி தூள் கொஞ்சம் டீ பாக்கெட் வாங்கிட்டு வரோம். அதே மாதிரி நான் சொல்றது கூட ரெண்டு மூணு விஷயம், கரிசலாங்கண்ணி பொடி வாங்கி கொள்ளுங்க, நெல்லிக்காய் பொடி வச்சுக்கோங்க, இது மாதிரி ஆவாரை பொடி வைத்துக் கொள்ளுங்க, வீட்டிலேயே சில பொடிகளை தயாரிச்சு கொள்ளுங்க. அந்த தயாரித்த பொடிகளை ஒரு 100 கிராம் 100 கிராம் சின்ன சின்ன எவர் சொல்ற டப்பால வச்சுட்டு காலையில தேநீருக்கு பதிலாக ஒரு நாள் தேநீர் குடிங்க. இன்னும் 2-3 நாட்களுக்கு வந்து மற்ற பொடி, ஒரு நாளைக்கு வந்து ஒரு சுக்கு மல்லி காஃபி, இது வெறும் சுக்கும் தனியாவும் உள்ளது, இன்னொரு நாள் ஆவாரை கஷாயம், இன்னொரு நாள் கரிசாலை முசுமுசுக்கு, இன்னொரு நாள் வந்து இந்த நெல்லிக்காய் பொடி, அதுக்கு இனிப்புக்கு பதிலாக ஒன்று வந்து தேனோ பனங்கருப்பட்டியோ இல்லைன்னா நாட்டு வெள்ளமோ ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரேஸ் சேர்க்காத நாட்டு வெள்ளம் குறைந்த அளவில் நம்ம பயன்படுத்திக்குவோம். அப்போ காலையில் கிடைக்கிற ஒரு 90 ml அந்த பானம் அப்படிங்கிறது அதுவும் உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயமா மாறி